ஹாய் ஜான்சி, கல்லில் ஒட்டாம தோசையை சுட்டு எடுப்பது எப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில நேரம் தோசை கல்லில் போய் ஒட்டிக்கும், என்ன பண்ணாலும் எடுக்க வராது. குறிப்பா புது தோசைக்கல் வாங்கினா அந்த பிரச்சனை அதிகமா இருக்கும், அதுல சுடுறது கஷ்டமா இருக்கும். அதுக்கு நான் சில டிப்ஸ் தரேன், அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா ரோஸ்ட் மாதிரி சுட்டு எடுக்கலாம். இப்போ இது இந்தோலியன் தோசைக்கல். இந்த தோசை எனக்கு ஒட்டிக்கிச்சு. இப்போ இத எப்படி நம்ம சரி பண்ணி ஒட்டாம அடுத்த தோசை ஊத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம். கல்லு ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி காஞ்சிருச்சுன்னா தோசை ஊத்துனா ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணியை தொளிச்சுக்கணும். தண்ணி தொளிச்சு ரப் பண்ணி தோசையோடைய ஷ்ரெட்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி திரும்ப ஒரு வாட்டி அதை துணியால நம்ம தொடச்சி எடுத்துடணும். ஆயில் இருந்தாலும் தோசை ஊத்துனா அப்படியே சுருண்டுட்டு சுருண்டுட்டு வரும், நீட்டா வராது. இப்ப நாம ஒரு வெங்காயத்தை எடுத்து ஹாஃபா கட் பண்ணிக்கலாம். யூஸ்வலா நான் என்ன பண்ணுவேன்னா கொண்ட பகுதியில கொஞ்சமா கட் பண்ணிக்குவேன், ஏன்னா அதிகமா வேஸ்ட் இல்லாம இருக்கிறதுக்காக. இப்போ இந்த வெங்காயத்தை தோசைக்கல்ல வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். இப்ப நம்ம தோசை ஊத்தலாம். எப்பவுமே தோசை ஒட்டிச்சுன்னா நெக்ஸ்ட் தோசை ஊத்தும் போது கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதே போல எண்டு வரைக்கும் போகாத மாதிரியும் பாத்துக்கோங்க. இப்போ ஆயில் அப்ளை பண்ணும் போது கார்னர்ஸ்ல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. ஒட்டிக்குச்சுன்னா அடுத்த சுடுற தோசையில மட்டும் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ தோசைக்கல்ல மூடி வைக்கிறேன், தோசை வேகட்டும், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி தோசையை எடுத்து பார்க்கலாம். வாவ், தோசை நல்லா முருகலா துளி கூட ஒட்டாம வந்திருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியும் உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா தோசைக்கல்ல ஒரு ஆம்லெட்டை பொறிச்சிட்டு அடுத்ததா நீங்க தோசை சுடுங்க, கண்டிப்பா ஒட்டாம வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. எளிய தமிழில் ஹவு டு டு வீடியோஸ் எல்லா சப்ஜெக்ட்லயும் வர இருக்கு. சோ மறக்காம நம்ம சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.